வணக்கம் பெற்றோர்களே. பிறந்த குழந்தைக்கு செய்யக்கூடிய முதல் பரிசோதனைகள் ரெண்டை பற்றி இதுவரைக்கும் பார்த்துருந்தோம். குழந்தையினுடைய உடல் பரிசோதனை செய்யும்போது என்னென்ன விஷயங்களை பார்க்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கு பார்க்கலாம். குழந்தை பிறந்த உடனே நல்லா சத்தம் போட்டு அழுகுது, மூச்சு நல்லா இழுத்து விடுது, நிறம் நல்ல சிவப்பாக இருக்குது, கை கால் ஆட்டுது அப்படின்னாவே நிறையா பேர்த்துக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் குழந்தை மருத்துவர் வருவார் பாருங்கள், அவர் கொஞ்சம் நேரம் எடுத்து தான் குழந்தை நல்லா இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவார். அந்த நேரத்தில் என்னென்ன பார்ப்பாருங்கிறத இப்போ பார்க்கலாம். முதல்ல குழந்தை தலையிலிருந்து கால் வரைக்கும் உற்று பார்ப்பார். ஏதாவது அமைப்பில் வேறுபாடு ஏதாவது இருக்கா, முக அமைப்பில் ஆரம்பித்து கை கால்கள் அமைப்பு வரைக்கும் ஏதாவது மாறுபாடு இருக்கா அப்படிங்கிறத முதல்ல பார்ப்பார். அதுக்கப்புறம் குழந்தையினுடைய கண்ணை பார்ப்பார். கண்ணில் லென்ஸ் இருக்கிற இடத்துல வெள்ளையாக தெரியுதா, இல்லை வேறு ஏதாவது இரத்த கசிவு இருக்குதா, சிகப்பாக இருக்கா, பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத முதல்ல பார்ப்பார். கண்ணுக்கு அடுத்தது வாயை திறந்து பார்ப்பார். குழந்தைகளுக்கு கிளப்ட் பேலட் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது மேலெண்ணத்தில் ஒரு துவாரம் ஓட்டை இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா குழந்தைகளுக்கு சாப்பிடுவதில் ஆரம்பித்து பேசுவது வரைக்கும், உணவு அருந்துவது வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் வரும், அது இருக்கான்னு பார்ப்பாங்க. அம்மாவுக்கு மாசமாக இருக்கும்போது பனிக்குட நீர் அதிகமாக இருந்துச்சுன்னா குழந்தையினுடைய குடல் பகுதியில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு ஒரு சந்தேகம் இருக்கும். அதனால் என்ன செய்வாங்கன்னா, ஒரு மெல்லிய ரப்பர் குழாய் வாய் வழியாவோ அல்லது மூக்கு வழியாவோ உள்ள விட்டு தொண்டையை கடந்து இறைப்பை பகுதிக்கு போகுதா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இறைப்பைக்கு போயிருச்சு அப்படின்னா தொண்டை பகுதியில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத உறுதி செஞ்சிருவாங்க. அதே நேரத்தில் ஆசனவாய் பகுதியில் அது திறந்த மாதிரி இருக்கா, ஆசனவாய் பகுதியில் முழுவதும் திறந்திருக்கா, மலம் வெளியே வருவதற்குரிய அறிகுறிகள் இருக்கா அப்படிங்கிறத சிறிய ஒரு ரப்பர் குழாயை விட்டு அதை பரிசோதனை செய்து பார்ப்பாங்க. ஆசனவாயின் உள்ளே அந்த குழாய் சிறிது தூரம் செலுத்தி சரியாக அதில் மலம் காட்டு மலம் இருந்துச்சுன்னா சரி, இந்த குழந்தைக்கு ஆசனவாயில் பிரச்சனை இல்லை, மேலே குடல் பகுதியில் இறைப்புக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதிகளையும் அடைப்பு எதுவும் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பாங்க. இருதயம் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, நிறைய நேரங்களில் மாசமாக இருக்கும் போதே பரிசோதனைகள் செய்வாங்க, ஃபீட்டல் எக்கோகார்டியோகிராம் செய்வாங்க, அதுலேயே இருதய பிரச்சனைகளை 99% கண்டுபிடிச்ச முடியும். சில நேரங்களில் சில இருதய பிரச்சனைகளை கண்டுபிடிக்க முடியாது. 1000 குழந்தைகள், அதாவது 100 குழந்தைன்னு வச்சுக்கங்களேன், அந்த குழந்தைக்கு இருதய பிரச்சனை வரலாம். அதில் 400 குழந்தைக்கு மிக தீவிரமான இருதய பிரச்சனை இருக்கலாம். அந்த மாதிரி இருதய பிரச்சனை இருந்தால் உடனடியாகவோ அல்லது முதல் சில வாரங்களிலோ நாட்கள் கழித்தோ அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியது இருக்கும். அந்த குழந்தைகள் வந்து நிறைய நேரங்களில் சரியாக சுறுசுறுப்பாக இருக்காது, பிறந்த சில நேரத்திலேயே நீல நிறமாக மாறிடும், மூச்சு விடுறதுக்கு சிரமம் இருக்கும். குழந்தை பிறந்த முதல் 24 கழிச்சு பிறந்த உடனே மருத்துவர் பார்த்துட்டு மறுபடியும் ஒரு முறை அந்த குழந்தைக்கு வலது கையில் அதே நேரத்தில் இடது கால் அல்லது வலது கால்லையோ பல்ஸ் ஆக்சிமீட்டர் வச்சு பார்ப்பாங்க. 2 பகுதியிலையும் வச்சு பார்க்கும்போது அவைகளுக்கு இடையே உள்ள வித்தியாசம் 3%க்கு மேலே இருந்தாவோ அல்லது அந்த குழந்தையினுடைய இரத்தத்தினுடைய செறிவு ஆக்சிஜன் அளவு 95% கீழே இருந்தாவோ உடனடியாக அடுத்த பரிசோதனைகளை செய்ய சொல்லிவிடுவாங்க. எக்ஸ்ரே எடுப்பாங்க, எக்கோ டெஸ்ட் பண்ணுவாங்க, வேறு ஏதாவது சிரமம் இருக்கான்னு பார்ப்பாங்க. என்ன தொலைன்னு கண்டுபிடிச்சா அதுக்குரிய வைத்தியம் செய்ய வேண்டியது இருக்கும். சில நேரங்களில் இரத்த குழாயும் ஆர்டரி தமனின்னு சொல்ல முடியாது, ரெண்டு இடம் மாறி இருக்கலாம், ரத்தம் வரும் வழியில் தடை ஏற்பட்டிருக்கலாம், இடது பக்கம் இருதயம் சரியாக செயல் இல்லாமல் இருக்கலாம், நெட்ராலஜி ஆஃப் ஃபேலட் இப்படி இருக்கலாம். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு இது ஒன்றும் தீவிரத்தை பொறுத்து உடனடியாக சிகிச்சை சேர வேண்டியது இருக்கும். இடுப்பு பகுதியில் இடுப்பு எலும்புகள் சரியாக மூட்டுக்குள் இருக்கா, கஞ்சனிட்டல் ஹிப் டிஸ்லொகேஷன், அதுக்கு சில பரிசோதனைகள் செய்வாங்க. கை பரிசோதனைகளில் அதுலேயே ஓரளவு சந்தேகம் இருக்குதான்னு தெரிஞ்சுப்பாங்க. சந்தேகம் இருந்தால் அல்ட்ராசவுண்ட் பரிசோதனை செய்வாங்க. ஆண் குழந்தையாக இருக்கும்போது அந்த ஆண் குழந்தைக்கு 2 விதை பைகளில் ஸ்க்ரோட்டத்தில் டெஸ்டிஸ், அதாவது ஆண் விந்து அணு உற்பத்தி ஆகிடும், சரியாக இல்லைன்னா டெஸ்டிஸ் விதைக்கொட்டைன்னு சொல்லுவோம்ல, அது இல்லாமல் இருந்துச்சுன்னா, மேலே இருந்துச்சுன்னா அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது இருக்கும். 6 பிறகு அதை கீழே இறக்கி வைத்து அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியது இருக்கும். இது தவிர சிறுநீர் போகும் வழி சரியாக இருக்கா, துவாரம் நுனியில் இருக்கா, இல்லை கீழே இருக்கா மேலே இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இந்த மாதிரி பிறந்த குழந்தைக்கு மற்ற பரிசோதனைகள் அளவுக்கு உடல் பரிசோதனை மிக முக்கியம். அதனால் குழந்தை பிறந்த 24 உங்கள் குழந்தைகள் நல்ல மருத்துவரை பார்த்து இந்த குழந்தை நல்லா இருக்குது அப்படிங்கிறத ஓரளவு உறுதி செஞ்சிட்டோம்னா, திடீரென்று நம்மளுக்கு பிரச்சனை இருக்குது ஆபத்து அப்படிங்கிற சூழ்நிலை இல்லாமல் குழந்தையை காப்பாற்றி விடலாம். பெற்றோர்களே, மீண்டும் ஒரு முறை இன்னும் ஒரு குழந்தைங்களான செய்தியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.